வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாவாவில் பார்க்க போகிறது செலெக்ஷன் சார்ட். நேற்று பபுள் சார்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து செலெக்ஷன் சார்ட் பார்ப்போம். அப்போ செலெக்ஷன் சார்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். செலெக்ஷன் சார்ட்னா வந்து வரிசைப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு தடவையும் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கோ அதில் ஒரு சின்ன நம்பர் எடுத்து அதை முதல் இடத்துக்கு உட்கார வச்சுருவோம். அதை முதல் இடத்துல உட்கார வச்சா, அப்போ முதல் இடத்துல உட்காந்துருக்கிற ஆள் அவரை தூக்கி இந்த முதல் நம்பர், இந்த சின்ன நம்பர் எடுத்திங்கல்ல அந்த இடத்துல உட்கார வச்சுருவோம். எப்படிங்கிறது சொல்கிற பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் வந்து 13, 16, 11, 20 இப்படி நாலு பேர் உட்காந்துருக்காங்க. நாலு பேரோட வயசுன்னு வச்சுக்கோங்க. நாலு பேரும் ஒவ்வொரு வயசில் உட்காந்துருக்காங்க. இப்போ முதல் தடவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நாலு பேரில் யார் சின்ன வயசுன்னு பார்ப்பேன். ஒவ்வொரு இவர் சின்ன வயசா, இவர் சின்ன வயசா, இவர் சின்ன வயசா, இவர் சின்ன வயசான்னு பார்ப்பேன். இருக்கிறதுல சின்ன வயசு இவர் தான். அப்போ இவரை தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சுருவேன். இந்த இடத்துல உட்காந்துருக்கிற இவரை தூக்கி இங்கே உட்கார வச்சுருவேன். இப்படி இடம் மாற்றி உட்கார வச்சுருவேன். அப்படி இடம் மாற்றி உட்கார வச்சுட்டா எப்படி கிடைக்கும், 11, 16, 13, 20 கிடைக்கும். அப்போ முதல் ரவுண்டு முடியும் போதே, ஒரு தடவை எல்லாரையும் போய் கேட்டுட்டு வரும்போதே எனக்கு இருக்கிறதுல சின்ன நம்பர் முதல் இடத்துல உட்காந்துரும். அப்போ முதல் இடத்துல அவர் உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து இவங்க எல்லோரும் வருஷப்படி உட்காந்துருக்காங்களா அப்படின்னா வருஷப்படி உட்காரல. அப்போ இவங்க எல்லோரையும் வருஷப்படி உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப முதல் நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். இப்போ இதை முதல் நம்பர்னு நினச்சிக்கணும். இதை முதல் நம்பர் நினச்சிக்கிட்டு இதில் எது சின்ன நம்பர்னு பார்த்து அதை இந்த இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ 13, 16, 20 இந்த மூணில் யார் சின்னவங்க, 13. அந்த 13 இங்கே உட்கார வச்சுட்டு 13 இடத்துல இந்த 16 இங்கே உட்கார வச்சிடணும். அதுக்கடுத்து அப்போ இவங்க ரெண்டு பேரும் கரெக்டான இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ 16, 20 கம்பேர் பண்ணணும். ஒருவேளை 16 பெருசாக இருந்து 20 சின்னதாக இருந்தால் இடம் மாற்றி உட்கார வைக்கணும், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இதுதான் செலெக்ஷன் சார்ட். அதாவது செலெக்ஷன் சார்ட்டுங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் சார்ட் பண்ண போகும்போதும் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து அதை பொசிஷன் ஒன்றில் உட்கார வைப்பீங்க. அந்த ரவுண்டில் எது பொசிஷன் ஒன்றும் அதில் உட்கார வைப்பீங்க. இதுக்கு இடையில ஸ்வாப்பிங் பண்ணிக்கிடுவீங்க. அதை தான் நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதோட ஜாவா ப்ரோக்ராம் காமிக்கிறேன். இப்போது இன்டீஜர் அரே, அந்த அரையில் 13, 16, 11, 20 இப்படி நாலு நம்பர் இருக்குது. இந்த அரையில் நான் வந்து இண்டெக்ஸ், இப்போதைக்கு ஐங்கிறது இண்டெக்ஸ் 0 ஒன்று வச்சுக்கிட்டேன். ஸ்மாலஸ்ட், இன்னும் ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிக்கல இல்லை, அதனால் ஸ்மாலஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா முதல் நம்பர் தான். ஐயோட வேல்யூ 0 தானே, அதனால் ஸ்மாலஸ்ட்னு ஒரு இன்டீஜர் வச்சுக்கிட்டேன். அதில் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0 இப்போதைக்கு ஸ்மாலஸ்ட்டை முதல் நம்பர்னு நினச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, 13, 16 கம்பேர் பண்ண போகிறேன். 13, 11 கம்பேர் பண்ண போகிறேன். 13, 20 கம்பேர் பண்ண போகிறேன். இதில் யார் சின்னவங்களாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி ஸ்மாலஸ்ட்டில் உட்கார வைக்க போகிறேன். இது தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபார் லூப்பை இப்போதைக்கு விட்டுருவோம். இந்த ஜேயோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஐயோட வேல்யூ 0, அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 0 எடுத்து அரே ஆஃப் 1 கூட கம்பேர் பண்ணுறோம். அரே ஆஃப் 0 என்ன இருக்குது, 13 கிரேட்டர் தேன் 16 அப்படின்னு பார்க்குறேன். 13 கிரேட்டர் தேன் 16 இல்லை, அதனால் இந்த இஃபுக்குள்ளே வரமாட்டேன். இந்த இஃபுக்குள்ளே வரமாட்டேன். இப்போ ஐயோட வேல்யூ 0 இருக்குது. இப்போ தான் லூப்புக்குள்ளே போகிறேன், ஃபார் லூப்புக்குள்ளே. இப்போ ஜேயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஏற்கனவே ஜேயோட வேல்யூ 1 இருந்துச்சா, அப்போ இப்போ ஜேயோட வேல்யூ 2. இப்போ அரே ஆஃப் 0 கிரேட்டர் தேன் அரே ஆஃப் 2 அப்படின்னு பார்க்குறேன். அரே ஆஃப் 0 13 இருக்குது, கிரேட்டர் தேன் அரே ஆஃப் 2. அரே ஆஃப் 2 என்ன இருக்குது, இது 0, 1, 2, 3. அரே ஆஃப் 2 என்ன இருக்குது, 11. 13 கிரேட்டர் தேன் 11 அப்படின்னா இந்த ஜேயில் இருக்கிற வேல்யூ தூக்கி ஸ்மாலஸ்ட்டில் வச்சுருங்க. ஏன்னா 13 விட 11 சின்னதாக இருக்குது, அதுதான் இப்போதைக்கு ஸ்மாலஸ்ட். அதனால் இந்த ஜேயில் இருக்கிற அரே ஆஃப் ஜேயில் இருக்கிற தூக்கி ஸ்மாலஸ்ட்டில் வச்சுருங்க. அந்த அரே ஆஃப் ஜேயில் அரே ஆஃப் ஐயை தூக்கி வச்சுருங்க. இந்த 13, 16, 13, 11 இடம் மாத்திரம். அரே ஆஃப் ஜே 11 தூக்கி ஸ்மாலஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ அரே ஆஃப் ஜே இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல, அதாவது அரே ஆஃப் 2 அரே ஆஃப் ஐயை வச்சாச்சு, 13 வச்சாச்சு. அரே ஆஃப் ஐயில் 13 தானே இருக்குது, அதை வச்சாச்சு. அரே ஆஃப் ஐ இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது அரே ஆஃப் 0 நம்ம ஸ்மாலஸ்ட்டை தூக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சு போச்சா. அப்போ ஒரு ரவுண்டு இப்படி முடியும் போது எனக்கு இப்படி ரிசல்ட் கிடச்சிரும், 11, 16, 13, 20 அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த ரவுண்டு நான் என்ன பண்ணணும், அடுத்த ரவுண்டு இதே வேலையை பண்ணணும். ஆனால் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ 1, 2, 3 இதிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இதிலேருந்து ஆரம்பிப்போமா, அடுத்த ரவுண்டு பாருங்கள். ஐயோட வேல்யூ 1 வச்சுக்கிட்டேன், ஏன்னா 1 ஆரம்பித்தா போதும்ல. மீதி எல்லாமே அதே ப்ரோக்ராம் தான். ஸ்மாலஸ்ட் வந்து அரே ஆஃப் 5 வச்சுக்கிட்டேன். அரே ஆஃப் 5ங்கிறது அரே ஆஃப் 1. இப்போ இதை ஸ்மாலஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ 13, 16 கம்பேர் பண்ண போகிறேன். 13, 16 கம்பேர் பண்ண போகிறேன். ஒருவேளை 16 பெருசாக இருந்துச்சுன்னா 13 இந்த இடத்துக்கு மாற்றி விட போகிறேன். இப்படி மாற்றி விட்டுட்டேன். இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். எது வரைக்கும், 20 வரைக்கும். அப்போ இந்த ரெண்டு முடிஞ்சு போச்சா. இப்போ ரவுண்டு 1 எப்படிங்கிறது, அதான் இங்கே நான் ரவுண்டு 1 அப்படின்னு எழுதியிருக்கேன்.
இந்த இதுக்கு ரவுண்டு டூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஒன்றுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், ரவுண்டு டூக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்டு டூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஒன்றுக்கும் ரவுண்ட் டூக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா? கரெக்ட், நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற வித்தியாசம் கரெக்ட். இந்த ஐயோட வேல்யூ ஜீரோன்னு எழுதியிருக்கேன், இங்கே ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு எழுதியிருக்கேன். வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். வேறு எந்த வித்தியாசமுமே இருக்காது. அப்போது இதை வச்சு ரவுண்டு த்ரீயை உங்களால் கணிக்க முடியுமா? சூப்பர். ரவுண்டு ஒன்றில் ஐயோட வேல்யூ ஜீரோ, ரவுண்டு டூவில் ஐயோட வேல்யூ ஒன்று, அப்போது ரவுண்டு த்ரீயில் ஐயோட வேல்யூ ரெண்டு. இப்படி தானே பண்ண போகிறோம். அப்போது திரும்ப 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 நான் இதே வேலையை பண்ண போகிறேன். இதே ப்ரோக்ராமை திரும்ப ஒரு தடவை, இதே ப்ரோக்ராமை திரும்ப ஒரு தடவை. என்ன மாற்றத்தோட இந்த ஐயோட வேல்யூ ஒவ்வொரு தடையும் ஒன்று கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதோட. அப்போ நான் சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த பாக்ஸ் இது தான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் உள்ள இந்த ஃபார் லூப் திரும்ப திரும்ப தான் நடக்க போகுது. இந்த ஃபார் லூப் திரும்ப திரும்ப தான் நடக்க போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலே ஐயோட வேல்யூ முதல்ல ஜீரோவாக இருக்கணும், அடுத்து ஒன்றாக இருக்கணும், அடுத்து ரெண்டாக இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரே இந்த பாக்ஸ் தானே இப்போ நம்ம எழுதியிருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த பாக்ஸ் முதல் தடவை நடக்கும்போது ஐயோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும், அடுத்த தடவை இதே பாக்ஸ் நடக்கும்போது ஐயோட வேல்யூ ஒன்றாக இருக்கணும், அடுத்த தடவை இதே நடக்கும்போது ஐயோட வேல்யூ ரெண்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸை ஐயோட வேல்யூ ஜீரோ, ஐயோட வேல்யூ ஒன், ஐயோட வேல்யூ ரெண்டு, ஐயோட வேல்யூ மூணு, அதாவது மூணுன்னா அரையோட லென்த்து போகிற வரைக்கும், லென்த்துக்கு முந்தின நம்பர் வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இந்த மொத்த பாக்ஸுக்கும் சேர்த்து ஒரு அவுட்டர் ஃபார் லூப் போட்டுக்கலாமா? இந்த இந்த இஃப் கண்டிஷன் இங்கே முடியுது, இந்த ஃபார் இங்கே முடியுது, ஒரு அவுட்டர் ஃபார் லூப் போட்டு முடிச்சுக்கலாமா? இப்படி முடிச்சிட்டேன்னா இப்போ எனக்கு சார்ட்டான செலெக்ஷன் சார்ட் முறையில் சார்ட்டான ஒரு அரே எனக்கு கிடச்சிரும். அதை கீழே ஒரு ஃபார் லூப் எழுதி அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிடலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்துச்சுங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னர் ஃபார் லூப் எத்தனை தடவை நடக்கணும், அந்த இன்னர் ஃபார் லூப்பில் இருக்கிற ஒரே சேஞ்ச் இந்த ஐயோட வேல்யூ மட்டும்தான். அதனால தான் அவுட்டர் ஃபார் லூப் எழுதி இதை எழுதிக்கிட்டோம். இதுதான் செலெக்ஷன் சார்ட். இன்னும் அடுத்தடுத்து இன்சர்ஷன் சார்ட் இந்த மாதிரி வேறு சார்ட் இல்லை வேறு விதமான ஜாவா ப்ரோக்ராம்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.